Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? EVS பார்க்க போறோம். GK and EVS. இதுக்கு முன்னாடி எது வரையும் பாத்துறோம்? பர்ட்ஸ் வரைக்கும் பாத்துறோம். ஓகேவா? அந்த वीडियोस நீங்க பார்க்கலனா அது போய் பாத்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்னைக்கு பேஜ் நம்பர் 87 ல இருந்து பார்க்கலாம். இன்செக்ட்ஸ்னா என்னப்பா? பூச்சி. சரியா? பூச்சி உங்களுக்கு என்னென்ன பூச்சிலாம் தெரியும்? ஆண்ட், எறும்பு தெரியும். அப்புறம் உங்க வீட்டுக்கு ஒரு உள்ள வண்டு, அத வந்து பக்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அது தெரியும். அதுக்கப்புறம் என்ன பூச்சி பாத்திருப்பீங்க? கரப்பாம்பூச்சி பாத்திருப்பீங்க. வேற என்ன பாத்திருப்பீங்க? பட்டாம்பூச்சி பாத்திருப்பீங்க, அதுவும் பூச்சியில தான் வரும். அப்புறம் கொசு பாத்திருப்பீங்க, இதெல்லாம் பாத்திருப்பீங்க, அப்படித்தானே? சோ வாங்க பாக்கலாம். We find lot of insects around us. Here are a few pictures where you can find common insects. Fill the boxes under each picture with the appropriate names of the insects. சரி, இங்க வந்து நிறைய பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த பிக்சர்ல இருக்க படத்தை பார்த்துட்டு அங்க வந்து என்னென்ன இன்செக்ட் வரும், என்னென்ன பூச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியா ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. ஓபன் ஸ்வீட்ஸ், அதாவது இனிப்பு பலகாரம் எல்லாம் வச்சிருக்காங்க. சரியா? இங்க என்ன பூச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இங்க கீழே பாத்தீங்கன்னா நிறைய இன்செக்ட்ஸ் நேம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை பத்தி நம்ம என்னன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கிராஸ் ஹாப்பர். கிராஸ் ஹாப்பர் நீங்க பாத்திருப்பீங்க, பச்சை கலர்ல இருக்கும், அப்புறம் பிரவுன் கலர்ல எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் என்னது? வெட்டிக்கிளி. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க ஆண்ட். ஆண்ட் வந்து எறும்பு. ஓகே, கிராஸ் ஹாப்பர் GRASS, கிராஸ் ஹாப்பர் HOPPER, ஹாப்பர், கிராஸ் ஹாப்பர். அதுக்கப்புறம் ஆண்ட்னா உங்களுக்கு தெரியும் எறும்பு. ஒரு ஜீனி இருந்தாலும் இந்த இடத்துல எறும்பு வந்துடும், இனிப்பு இருக்க இடத்துல எல்லாம். சோ இந்த கிராஸ் ஹாப்பர் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பச்சை பச்சையா இருக்க இடத்துலயும் இருக்கும். ஓகேவா? செடி புல்லு இந்த இடத்துல எல்லாம். சோ ஆண்ட் வந்து எங்கெல்லாம் ஸ்வீட் இருக்கு, எங்கெல்லாம் சுகர் இருக்கோ அங்கெல்லாம் அந்த எறும்பு வந்து வரும். நெக்ஸ்ட் பாருங்க காக்ரோச், COCK, காக், ROACH, காக்ரோச். கரப்பாம்பூச்சி பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் டர்ட்டியா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டு டாய்லெட்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட சிங்க் இருக்குல்ல, சிங்க், பாத்திரம் கழுவுற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல தான் இந்த காக்ரோச், இந்த கரப்பாம்பூச்சி வந்து வரும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெட் பக். பெட் பக் அப்படின்றது வந்து இதுவும் ஒரு வகை வண்டை சார்ந்தது. இது நம்ம வந்து நம்ம வீட்டு பெட்டுக்கிட்ட வரலாம், இல்லைன்னா நம்ம பெட்ரூம்க்கு எல்லாம் நிறைய வரும். ஓகேவா? இது வந்து ஒரு வண்டு. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பைடர். ஸ்பைடர் நமக்கு தெரியும் எட்டிக்கால் பூச்சி, SPIDER, ஸ்பைடர். ஒரு வலை மாதிரி கட்டி அதுல வந்து இருக்கும், எங்கெல்லாம் டர்ட் நிறைய இருக்கும் அங்கெல்லாம் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஃபிளை, HOUSE, ஹவுஸ், FLY, ஹவுஸ் ஃபிளை. எங்கெல்லாம் நம்ம ஃபுட்டை திறந்து வைக்கிறோம், ஏதாவது ஒரு உணவு பொருளை எங்கெல்லாம் திறந்து வைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஹவுஸ் ஃபிளை வந்து வரும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க பட்டர்ஃபிளை. பட்டர்ஃபிளைனா தெரியும் நமக்கு, பட்டாம்பூச்சி. இது எங்க வரும்? மோஸ்ட்லி ஃபிளவர்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வரும். அங்கெல்லாம் வந்து அதுல அந்த ஃபிளவர்ல இருக்க நெக்டாரை வந்து குடிக்கிறதுக்காண்டி இந்த பட்டர்ஃபிளை வந்து வரும். ஓகேவா? BUTTER, பட்டர், FLY, ஃபிளை, பட்டர்ஃபிளை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ, MOSQUITO, மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோன்னா நமக்கு தெரியும் கொசு. எங்கெல்லாம் தண்ணி தேங்கி கிடக்குது, அதுக்கப்புறம் எங்க தேங்காய் நார்லாம் கடந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் இந்த கொசு வந்து என்ன பண்ணும்? உட்காரு. சோ இதெல்லாம் தான் இன்செக்ட்ஸ். என்னென்னது? கிராஸ் ஹாப்பர், ஆண்ட், காக்ரோச், பெட் பக், ஸ்பைடர், ஹவுஸ் ஃபிளை, பட்டர்ஃபிளை, மஸ்கிட்டோ. ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க நான் எங்கெங்க இருக்கும் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்வீட், ஓபன் ஸ்வீட்ஸ். எங்கெங்கெல்லாம் நம்ம இனிப்பான பொருளை நம்ம சாப்பிடுற பொருள் திறந்து வச்சோம்னா அங்க என்ன வரும்? ஸ்வீட்னால ஆண்ட் வரும், எறும்பு வரும். சோ ஏன்டி ஆண்ட்ன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஃபிளார், பூல எல்லாம் நெக்டாரை குடிக்கிறதுக்கு பட்டர்ஃபிளை வரும் நான் சொன்னேன். அப்ப BUTTER, பட்டர், FLY, ஃபிளை, பட்டர்ஃபிளைன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராஸ், புல்லு இருக்கிற இடம், நிறைய செடியெல்லாம் இருக்க இடத்துல என்ன வரும்? கிராஸ் ஹாப்பர் வரும், வெட்டிக்கிளி வரும். சோ அப்ப GRASS, கிராஸ், HOPPER, கிராஸ் ஹாப்பர் எழுதுங்க. அதுக்கப்புறம் சொன்னேன் பெட்டுக்கிட்ட பெட்ரூம்ல எல்லாம் என்ன வரும்? பெட் பக் வரும், அந்த வண்டு, ஒரு வகை வண்டு. சரியா? சோ BED, பெட், BUG, பக், பெட் பக். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷ் பேசின், நான் சொன்னேன் அந்த மாதிரி சிங்க், இந்த வாஷ் பேசின், இந்த டாய்லெட், இந்த இடத்துல எல்லாம் இந்த கரப்பாம்பூச்சி நிறைய வரும். அப்பதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? காக்ரோச். சோ COCK, காக், ROACH, காக்ரோச். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓபன் ஃபுட். நம்ம எங்கெல்லாம் ஃபுட்டு வந்து ஓப்பனா வைக்கிறோம், சாப்பிடுற பொருளை வந்து மூடாம வெளியே திறந்து வச்சோம்னா அங்கெல்லாம் இந்த ஃபிளை வந்து வரும். சரியா? ஹவுஸ் ஃபிளை, HOUSE, FLY, ஹவுஸ் ஃபிளை.
ஓகே ஹவுஸ்ல ஈ வந்து உட்கார்ந்துரும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க வெப், எங்கெல்லாம் அந்த எட்டிக்கால் பூச்சி கூடு மாதிரி கட்டி வச்சிருக்கோம்ல, சோ இது இங்க வந்து என்ன வரும், ஸ்பைடர் வரும், எட்டிக்கால் பூச்சி வரும், SPIDER ஸ்பைடர்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்க, இங்க என்ன இருக்கு, தண்ணி வந்து தேங்கி கிடக்கு, எங்க இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கெட்ட தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல தேங்கி இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் கொசு வரும். சோ மஸ்கிட்டோ MOSQUITO மஸ்கிட்டோ எழுதிக்கோங்க ஓகேவா. சோ பிக்சர் கொடுத்து எழுத சொன்னாங்கன்னா எக்ஸாம்ல எழுத தெரியணும் ஓகே. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, அனிமல்ஸ் தட் ஹெல்ப் அஸ், எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் நமக்கு உதவி பண்ணுது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அனிமல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ், ஹியர் ஆர் ஃபியூ அனிமல்ஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல் டு மேன் கைண்ட். அனிமல்ஸ் வந்து நமக்கு நிறைய விஷயம் பண்ண, நிறைய வேலை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு சில அனிமல்ஸ் வந்து நம்ம மனுஷங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க அனிமல்ஸ் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்ஸ் டிராஸ் த புல்லக் கார்ட், இந்த மாட்டு வண்டி என்ன பண்ணுது, இந்த எருது வந்து என்ன பண்ணுது, எடுத்துட்டு போகுது ஓகேவா. சோ ஆக்ஸ்னா என்னது, ஏறுது, இது என்ன பண்ணுது, இந்த மாட்டு வண்டி அப்படியே இழுத்துட்டு போகுது. மனுஷங்களுக்கு பதிலா இந்த மாடு வந்து என்ன பண்ணுது, அந்த வெயிட்டை தூக்கிட்டு போகுது. சோ இது வந்து நமக்கு மனுஷங்களுக்கு ஒரு ஹெல்ப் தான் ஓகேவா. சோ அதுக்கப்புறம் பாருங்க, வேற எதுக்குலாம் ஆக்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆக்ஸ் இஸ் யூஸ் டு பிளவ் தி ஃபீல்ட், இந்த ஏர் உழுவுறதுக்கு, இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏர் உழுகுறதுக்கு இந்த மாட்டை வச்சு அப்படியே இழுத்துட்டே போவாங்க. அந்த மாடு என்ன பண்ணிட்டே இருக்கும், உழுதுட்டே போயிட்டு இருக்கும் ஓகேவா. சோ ஆக்ஸ் இஸ் யூஸ்டு டு பிளவ் தி ஃபீல்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, டாங்கி கேரிஸ் த வாஷ் லோ, டாங்கி என்னதுப்பா, கழுத சரியா, அந்த கழுத என்ன பண்ணுது, ஏதாச்சும் ஒரு துணி மூட்டை அதெல்லாம் என்ன பண்ணும், தூக்கிட்டு போகும். சோ மனுஷங்க தூக்க தேவையில்ல, இந்த அனிமல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ டாங்கி வந்து வாஷ் லோடு, தோச்ச துணி எல்லாம் எடுத்து போகுது, அழுக்கு துணி எல்லாம் மேல வச்சு தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எலிஃபன்ட் கேரிஸ் த லோடு, எலிஃபன்ட்னா என்னது, யானை சரியா, யானை என்ன பண்ணுது, ஏதாவது வெயிட், இந்த மாதிரி மரக்கட்டை என்னென்ன வெயிட் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் இழுத்துட்டு போகுது. சோ இங்கேயும் மனுஷன் இருக்க தேவையில்ல, அனிமல்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பாருங்க, ஹார்ஸ் புல்ஸ் த கார்ட், அதாவது ஏதாவது ஒரு வண்டி, முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரிதான் நிறைய இருக்கும், இப்பதான் நிறைய வண்டி எல்லாம் வந்து சாரசர் போறது, ராணி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குதிரை தான் என்ன பண்ணுவோம், வச்சு கூட்டிட்டு போவோம். இப்பயும் கூட நிறைய இடத்துல இதெல்லாம் இருக்கு ஓகேவா. சோ ஹார்ஸ் புல்ஸ் த கார்ட், இந்த வண்டிய என்ன பண்ணிட்டு போகுது, இந்த குதிரை தான் இழுத்துட்டு போகுது. சோ என்னென்ன அனிமல்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஆக்ஸ், ஆக்ஸ் டிராஸ் த புல்லக் கார்ட், மாட்டு வண்டி, புல்லக் கார்ட் இந்த மாட்டு வண்டி, இதை வந்து இந்த ஆக்ஸ் வந்து இழுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் ஆக்ஸ் இஸ் யூஸ் டு பிளவ் த ஃபீல்ட், ஏர் உழுகுறதுக்கு வந்து இந்த மாடு, இந்த ஆக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, டாங்கி கேரிஸ் த வாஷ் லோட், துணி துவைக்கிறது, அழுக்கு துணி இதெல்லாம் இந்த டாங்கி கழுத தூக்கிட்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எலிஃபென்ட்டும் என்ன பண்ணிட்டு போகுது, ஏதாச்சும் லோடு வெயிட் இருந்துச்சுன்னா அதை இழுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் ஹார்ஸ் வந்து வண்டி என்ன பண்ணுது, இழுத்துட்டு போகுது ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, ரெப்டைல்ஸ், ரெப்டைல்ஸ்னா எப்படி போகணும்னா ஊர்ந்து போறதெல்லாம் நம்ம ரெப்டைல்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா. சோ தீஸ் அனிமல்ஸ், சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன அனிமல்ஸ் ரெப்டைல்ஸ்னு பார்த்துலாம். டார்டாய்ஸ், டார்டாய்ஸ்னா என்னப்பா, ஆமை, அதாவது இது வந்து எங்க வாழும்னா லேண்ட்ல வந்து வாழ்றது ஓகேவா. டர்டில்னா என்னன்னா வாட்டர்ல வாழ்றது, இந்த டார்டாய்ஸ்ன்றது ஆமை, இது வந்து லேண்ட் நிலத்துல வாழும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரோக்கோடைல், இந்த குரோக்கோடைல்னா என்னது, முதல்ல இது என்னது, மோஸ்ட்லி வாட்டர்ல தான், வாட்டர்ல தான் இது வந்து இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, தி ஃப்ராக், டார்டாய்ஸ் அண்ட் குரோக்கோடைல் லிவ் போத் இன் வாட்டர் அண்ட் ஆன் லேண்ட், அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா ஃப்ராக் தவளை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டார்டாய்ஸ் ஆமை, அதுக்கப்புறம் குரோக்கோடைல் முதல்ல, இதெல்லாம் வந்து வாட்டர் நீர்லயும் வாழும் அண்ட் லேண்ட் நிலத்திலயும் என்ன பண்ணுமா, உயிர் வாழும் சரியா. சோ ஃப்ராக், டார்டாய்ஸ், குரோக்கோடைல் லிவ் போத் இன் வாட்டர் அண்ட் லேண்ட், அதாவது நீர்லயும் வாழும் நிலத்திலயும் வாழும் ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, கார்டன் லிசார்ட், லிசார்ட்னா நமக்கு தெரியும் தனியா பல்லின்னு சொல்லுவோம், கார்டன் லிசார்ட்னா அந்த ஓனான்லாம் சொல்லுவோம், அதுதான் இது ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, சமிலியான், இது வந்து பாத்தீங்கன்னா பச்சோந்தி சரியா, எந்தெந்த இடத்துல போய் உட்காந்தோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து அந்த கலர் வந்து மறைஞ்சிரும் ஓகேவா, அதே கலர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்னேக், பாம்பு ஓகேவா, நமக்கு தெரியல பாம்பு படத்துல எல்லாம் பாத்துருப்போம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ராக், தவளை சரியா. சோ என்னென்ன பாத்துருக்கோம், டார்டாய்ஸ், டார்டாய்ஸ்னா ஆமை, TORTOISE டார்டாய்ஸ், அதுக்கப்புறம் குரோக்கடைல்னா என்னது, முதல்ல, சோ CROCO குரோக்கோ, DILE டைல், குரோக்கடைல், குரோக்கடைல் தான் முதல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்டன் லிசார்னா சொன்னேன், ஓனார், சோ GARDEN கார்டன் லிசார், LIZARD லிசார், கார்டன் லிசார், பல்லி வகையை சார்ந்தது தான் இருந்தது ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செமிலியான், CHAMELEON செமிலியான், இது வந்து பச்சோந்தி ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்னேக், பாம்பு, SNAKE ஸ்னேக், அதுக்கப்புறம் ஃப்ராக், தவளை, FROG ஃப்ராக் ஓகே. இப்ப இங்க பாருங்க,
These animals are reptiles. இந்த அனிமல்ஸ் எல்லாமே எப்படி போகும்னா ஊர்ந்து போகும் இல்லைன்னா தவழ்ந்து போகும் இந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே எந்த கேட்டகரியில வரும்னா ரெப்டைல்ஸ் கேட்டகரியில வர அனிமல்ஸ். சரியா, தர் பாடிஸ் ஆர் கவர்டு வித் ஸ்கேல்ஸ். இதோட பாடி வெளிப்புறத்தை பார்த்தோம்னா நமக்கு எப்படி வெளிப்புறத்துல ஸ்கின் இருக்கு அந்த மாதிரி இதுக்கு வெளியில வந்து ஸ்கேல்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹார்டா இருக்கும், ரொம்ப சொர சொரனு, ரொம்ப கடினமா இருக்கும். ஸோ இந்த க்ரொக்கடைல் இந்த டாட்டாய்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா வெளிப்புறத்துல எப்படி இருக்கு, ஸ்கேல்ஸ்னால ஆகிருக்கும். அதாவது இந்த எக்ஸோஸ்கெலட்டன் நம்ம சொல்லுவோம், ரொம்ப கடினமா இருக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் லே எக்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணும்னா முட்டை போடும். சரியா, முட்டை போட்டா அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அது வந்து ஒரு முட்டை போடு இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் கிரால், அதான் தவழ்ந்து தவழ்ந்து போகும், ஊர்ந்து ஊர்ந்து போகும், இதுதான் கிரால்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, சோ தீஸ் அனிமல்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ். இப்ப நம்ம பார்த்த இந்த டார்டாய்ஸ், க்ரொக்கடைல், லிசார்ட், செமிலியான், ஸ்னேக், ஃப்ராக், இது எல்லாமே ரெப்டைல்ஸ். இதோட பாடி எல்லாம் ஸ்கேல்ஸ்னால கவர் ஆகிருக்கும். நம்மளுக்கு எப்படி ஸ்கின்னால நம்ம பாடி கவர் ஆகிருக்கும், அது மாதிரி இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஸ்கேல்னால கவர் ஆகிருக்கும். அதாவது ரொம்ப கடினமா இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ்ல எக்ஸ், அது வந்து முட்டை போடும். அதுக்கப்புறம் கிரால், அது வந்து தவழ்ந்து தவழ்ந்து ஊர்ந்து ஊர்ந்து போறது. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.